நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 26 ஆண்டின் பொது காலம் 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை. புனிதர்களான திமோத்தேயு தீத்துவினுடைய விழா. நற்செய்தி வாசகம். லூக்காஸ் எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1-9. இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகள், லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 10 அழகாக சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள், இயேசு 72 பேரை தமது பணிக்காக தாம் செல்லவிருந்த இடங்களுக்கு அவரை அனுப்புகின்றார். அவர்களை அனுப்புகின்ற பொழுது இருவர் இருவராக அனுப்புகின்றார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளின் புனிதர்களான புனித திமோத்தி மற்றும் தீத்துவினுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய பணியை செய்வதற்காக தங்களையே தயார்படுத்தி கொண்டவர்கள். புனித பவுலடிகளாரின் உச்ச சீடர்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது எபேசு நகரை மையமாக கொண்டு மாற்று கருத்துக்களை கொண்ட அந்த நகர மக்களுக்கு இவர் நன்கு போதனை செய்கின்றார். புனித பவுலினுடைய அந்த திருமடல்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது, கடவுளுடைய இரக்கத்திற்கு நன்றி செலுத்துகின்ற புனித பவுல் எவ்வாறு கடவுளுடைய வலிமையோடு தாம் செயலாற்றுவதை புனித திமோத்தேயுக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 12 பார்த்தோம் என்றால், எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன், ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். ஆகவே இந்த வார்த்தையை நினைவுறுத்துவதன் வழியாக திமோத்தேயுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயல்களையும் செய்யும்படி இந்த பவுல் இவருக்கு அறிவுறுத்துகின்றார். அவ்வாறு அறிவுறுத்துகின்ற பொழுது இன்றைய அந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு எவ்வாறு தம்முடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தி இருவர் இருவராக சென்று தாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உணர்த்துகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை பரப்புகின்ற அந்த பணியின் போது அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், அமைதி உண்டாகட்டும், இந்த இல்லத்திற்கு அமைதி உண்டாகட்டும், இந்த இல்லத்திற்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்கின்ற பொழுது கண்டிப்பாக அங்கு இறைவனால் உருவாக்கப்பட்ட
இறை சமூகமானது வளர்கின்ற பொழுது அமைதியும் சமாதானமும் அங்கு உருவாக்கப்படுகின்றன. அதைத்தான் இயேசு தெளிவாக அங்கு உரைக்கின்றார். என்ன உரைக்கின்றார்? அமைதியை விரும்புபவர் எவராவது அந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த அமைதியானது என்ன செய்யும்? அவர்களை மாற்றும், அந்த சூழ்நிலையை மாற்றும், அவர்களுடைய உள்ள மனப்பாங்கை மாற்றும். இவ்வாறு மாற்றுகின்ற பொழுது அவர்கள் தூய உள்ளத்தோடு நல்ல உறவாடுகின்ற தன்மையை, பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற தன்மையை அவர்கள் பெறுவார்கள். அவ்வாறு பெறுகின்ற பொழுது அங்கு நிறை சமாதானம் கிடைக்கும் என்று சொல்கின்றார். ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த உலகை பார்த்தோம் என்றால் அமைதியற்ற சூழ்நிலை, எங்கும் போர், கலவரங்கள், ஐய அனைத்தும் எதனை குறித்து காட்டுகின்றது? இணக்கமற்ற தன்மையை குறித்து காட்டுகின்றது. ஆனால் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு குறித்த அந்த கட்டளையை பார்த்தோம் என்றால் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குவது சீடர்களுடைய பண்பாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே நாம் அமைதியை விரும்பும் மக்களாக, சமாதானத்தை விரும்பும் மக்களாக, இயேசு கொடுக்கின்ற அந்த அன்பையும் அருளையும் பெற்று மகிழும் மக்களாக உருமாற்றம் பெற வேண்டும் என்பதுதான் சீடர்களுடைய அறிவுரை. நம்முடைய காதிலே எப்பொழுதும் ஒழிக்க வேண்டும். அவ்வாறு ஒழிக்கின்ற பொழுது நாமும் அமைதியின் மக்களாக உருமாற்றம் பெறுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய சீடர்களின் வழியாக, திருத்தூதர்களின் வழியாக இந்த உலகிலே நற்செய்தியை பறைசாற்றும் பணியை கொடுத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பி ஒவ்வொரு இல்லத்திற்கும் செல்லுகின்ற பொழுது அமைதியும் சமாதானமும் அன்பும் நிறைந்த இல்லமாக உருமாற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டீரே. இதோ எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை பின்பற்றுகின்ற பொழுது புனிதர்களான தீமோத்தேயு, தீத்துவை போல எங்களுடைய வாழ்வும் உம்முடைய பணிக்காக அர்ப்பணிக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமேன்.